மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். மருத்துவ ஜோதிடம் ஏப்ரல் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளுக்கு 12 ராசி நேயர்களுக்கும் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எப்படி கவனம் செலுத்த வேண்டும், என்ன பரிகாரங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களும் செய்யலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ ராசி நேயர்களுக்கு செவ்வாய் உங்களுடைய வீடாக இருப்பதாலும் இந்த மாதத்தில், அதாவது ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு மேல் சூரியன் வந்து மேஷராசிக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில், ஏப்ரல் மாதம் 15 தேதியிலிருந்து மே மாதம் 15 தேதி வரைக்கும் சூரியன் மேஷராசியில் தான் சஞ்சாரம் செய்வார். அதனால் உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகளினால் அவதிப்படக்கூடிய சூழ்நிலைகள் மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதனால் பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், முக்கியமாக இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள், அதுவும் இப்போ சம்மராக இருக்கிறதுனால ஹீட் பாயில்ஸ் நிறையா வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், நீர் சுருக்கு நிறையாக ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு மேஷராசி நேயர்கள் எப்படி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம், சூரியன் மற்றும் செவ்வாய் இந்த இரண்டு கிரகங்களுக்காகவும், சூரியன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய ஹோரையில் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது, அதே போல் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவதோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று யாருக்காவது அன்னதானம் செய்வதோ நல்லது. துவரம் பருப்பு நிறைய தானம் பண்ணுங்கள். கோவில்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று துவரம் பருப்பு தானம் பண்ணும் பொழுது செவ்வாயினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பருவ வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகளுக்கு இந்த நிறைய முகத்தில் வந்து பருக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், ஏன்னா அவங்களுக்கு அந்த அடலசன்ட் ஏஜில் நிறைய மன மாற்றங்கள் மற்றும் உடல் ரீதியான ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கும். இது செவ்வாயினால் ஏற்படக்கூடியது. இது விருட்ச சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது மாரியம்மன் கோவிலுக்கோ அல்லது ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு வேப்ப மரம் வந்து விருட்சம் தானம் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மேஷராசி நேயர்கள் வந்து விருட்சம் தானம் பண்ணுங்கள். இந்த விருட்ச தானம் அப்படிங்கிறது, அதுவும் நம்ம வந்து எவ்வளோ மரங்கள் நட்டு வைக்கிறோமோ நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதாரத்திற்கும் நல்லது இல்லையா? எங்கெல்லாம் உங்களால் வேப்ப மரம் நட்டு வைக்க முடியுமோ நட்டு வைங்க. என்றைக்கு? செவ்வாய்க்கிழமையில். இது வந்து உடலில் ஏற்படக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாகும். இந்த விருட்ச சாஸ்திரம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ மேஷராசிக்கு வேப்ப மரம், அந்த வேப்பம் கன்றுகள் தானம் பண்ணுவது அப்படிங்கிறது குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு சிறந்த பரிகாரமாகும். ரிஷபராசி நேயர்கள், ரிஷபராசி நேயர்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே வேற இருக்காரு, செவ்வாயும் அதன் கூடவே வந்து இந்த ஏப்ரல் 14 தேதி வரைக்கும் இருப்பார். அதுக்கு மேலே வந்து அவர் மிதுனத்துக்கு வந்து போகிறாரு செவ்வாய் பகவான். அதனால் கொஞ்சம் இந்த பெண்கள் வந்து கர்ப்ப சம்பந்தமான பிரச்சனைகள், அவங்க வந்து ஒரு IVF ட்ரீட்மெண்ட் போகிறாங்க, இல்லை குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்க, இல்லை கர்ப்பிணி பெண்கள் ஒரு 3 மாதம் 5 மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் வந்து ரேஷஸ் வரலாம். ஏன்னா ராகு வந்து உங்களுக்கு ரிஷபத்திலே இருக்கிறதுனால ஸ்கின் அலர்ஜிஸ் நிறையா வரலாம். ஸோ கர்ப்பிணி பெண்களுக்கு திடீர்னு ஒரு மருந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் முதல்ல நம்ம கவனமாக இருந்து கொள்வது நல்லது. ஒவ்வாமை அப்படின்ற இருக்கக்கூடிய இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் அதிகம் இருக்கும். இது சூரியன் வந்து உங்களுக்கு ரொம்ப உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து ரேஷஸ் வந்து நிறையா வரலாம் இல்லையா? அதனால் நிறையா வந்து நீங்கள் ஆலயங்களுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது நல்லது. அம்மன் கோவிலாக இருக்கட்டும், முருகன் கோவிலாக இருக்கட்டும், பிள்ளையார் கோவிலாக இருக்கணும். ஸோ நீங்களே என்ன பண்ணுங்கள், ஒரு சதுர்த்தி வந்ததுன்னா பிள்ளையார் கோவிலுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்கள். திங்கக்கிழமை சோமவாரத்தில் சிவபெருமானுக்கு பண்ணலாம். பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு பண்ணுங்கள், சஷ்டியில் முருகனுக்கு பண்ணுங்கள், புதன்கிழமையில் பெருமாளுக்கு பண்ணுங்கள். ஸோ நீங்களே வந்து உங்களுடைய டைம் டேபிளில் ஒரு சார்ட் மாதிரி போட்டுட்டு பாலபிஷேகம் எந்தெந்த ஆலயங்களுக்கு செய்தால் நல்லது அப்படிங்கிறத உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செய்யலாம். பெண்களுக்கு குறிப்பாக உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து சரியில்லாமல் இருக்குது. இப்போ ரிஷபராசி அப்படிங்கும் பொழுது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும்,
ராகுவும் கூடவே இருக்குது. ஸோ சில பேருக்கு அது தேய்பிறை சந்திரனாக இருக்கும். மனப்போராட்டங்கள் நிறையா இருக்கலாம். இந்த மனப்போராட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, கணவன் வந்து சரியாக பேசலை, இல்லை நான் காதலிக்கிறவன் என்னை வந்து கைவிட்டுட்டு போயிட்டான், என் பிள்ளைகள் என்கிட்ட வந்து பாசமாக இல்லை, ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு மனநிலையில் வந்து ஒரு போராட்டத்துடன் இருக்கிறவங்க வந்து சித்ரா பௌர்ணமி அன்று, ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தனுக்கு நல்ல ஒரு சிறப்பான வழிபாடு பண்ணலாம். எப்படி பண்ணணும்? வீட்டிலையே சக்கர பொங்கல் செய்து சித்திரகுப்தனை மானசீகமாக பிரார்த்தனை செய்து 6 தீபங்கள் ஏற்றி, அதுவும் நிலா வந்ததுக்கப்புறம் மாடியில் போயிட்டு நிலாவை பார்த்துட்டு நிலா சோறு சாப்பிடுவதும் நல்லது. அப்படி இல்லைன்னா வீட்டிலையே நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு சக்கர பொங்கல் மறக்காமல் நைவேத்தியம் பண்ணி ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறது அந்த சித்ரா பௌர்ணமியில் ரிஷபராசி நேயர்களுக்கு மகத்தான பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் மிதுனத்துக்கே வராரு. ஸோ மிதுன ராசியில் செவ்வாய் அப்படிங்கும் பொழுது புதனினுடைய வீட்டில் வந்து செவ்வாய் பகவான் இருக்காரு. புத பகவான் எதற்கு அதிபத்தின்னு கேட்டிங்கன்னா, நரம்புகளுக்கு வந்து அதிபதி புத பகவான் தான். ஸோ இந்த புத பகவான் வந்து தற்பொழுது எங்கே இருக்கார் அப்படின்னா, சூரியனோட சேர்ந்து அவர் வந்து மேஷ ராசியில் இருக்கார் ஏப்ரல் 15ஆம் தேதியெல்லாம். அதனால் நமக்கு அதாவது புதன் செவ்வாய் பரிவர்த்தனா அப்படின்னு சொல்கிறது, இவங்க வீட்டில் அவங்களும் அவங்க வீட்டில் இவங்களும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும், செவ்வாய் புதன் சேர்ந்திருக்கும் பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அப்போது ஒரு நரம்பு சம்பந்தப்பட்டதுன்னா தலைவலி அதிகமாக வருவது, ஏற்கனவே இந்த மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஃபிட்ஸு இந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதை தவிர இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய கட்டிகள், ஏன்னா பாயில்ஸுங்கிறது வேறு, கட்டிகள் அப்படிங்கிறது வேறு, இந்த இரத்த கட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது வந்து இந்த இரத்த கட்டிகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஒரு 40-50 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நடைப்பயிற்சி இல்லை, இல்லை ஃபுட் ஹேபிட்ஸில் ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா புதன் அப்படிங்கிறவர் வந்து நரம்புக்கு சம்மந்தப்பட்டவர், செவ்வாய் வந்து இரத்தத்துக்கு சம்மந்தப்பட்டவர். ஸோ இரத்த நாளங்களில் நரம்புகளில் வந்து இந்த ரத்தம் போய் பிளாக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ பிபி செக் பண்ணிக்கோங்க, உங்களோட டயபெட்டிக் லெவல் செக் பண்ணிக்கோங்க. திடீர்னு ஒரு பிபி ஷூட் அப் ஆகுது, ஸ்ட்ரோக் வருது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்தான், எப்பொழுதுமே வரக்கூடியதில்லை. அதனால் செவ்வாய் புதன் நம்மளுக்கு வந்து, அதுவும் புதன் சூரியனோட சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதன்கிழமையும் இப்போ வந்து விருட்சதானம், நான் வந்து மேஷ ராசிக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி மிதுன ராசிக்கு விருட்சதானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய துளசி செடிகள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். துளசி செடி தானம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மகத்தான பரிகாரமாகும். நம்ம நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், எங்கெல்லாம் நந்தவனங்களை பராமரிப்பது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறும். அந்த திருவிழாக்கள் எல்லாமே வந்து எப்போதுமே பாருங்கள், சித்திர மாதத்தில் தான் கோடை விழா நடைபெறும், வசந்த உற்சவம்னு ஒன்று வரும், அது எல்லாமே இந்த மல்லிப்பூவெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதனால் கோவில்களில் வந்து நந்தவனங்களை பராமரிக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம எடுத்து பண்ணலாம். சுவாமிக்கு வந்து பூ கட்டி கொடுக்கறது, நந்தவனத்தை வந்து பராமரிக்கிறது, ஸோ அந்த மாதிரி இந்த துளசி செடியை வந்து தானமாக கொடுப்பது, இது வந்து மிதுன ராசி நேயர்கள் பண்ணும்பொழுது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். என்ன தான் நம்ம வந்து மருந்து சாப்பிட்றோம், டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறோன்னா கூட இது வந்து நமக்கு ஆடட் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா, சரி பாரதி ஸ்ரீதர் மேடம் வந்து வீடியோவில் வந்து துளசி தானம் கொடுக்க சொன்னாங்க, நான் டாக்டர்கிட்ட போக வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது முட்டாள்தனம். டாக்டர்கிட்டையும் போங்க, ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து விட்டமின்ஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி விருட்சங்கள் எல்லாம் தானம் பண்ணும் பொழுது நம்மளுடைய கர்ம பலன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்.
ஸோ நான் வந்து விருட்சதானம் பண்ண சொன்னேன், கோயிலுக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காமலேயோ இல்லை நீங்கள் வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்காமலேயோ தயவு செஞ்சு இருக்காதிங்க. ஸோ மிதுன ராசி நேயர்கள் வந்து துளசி தானம் செய்வது ஒரு நல்ல பலன் இந்த மாதத்திற்கு. அடுத்ததாக கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்கள் வந்து உங்களுக்கு சந்திரனினுடைய வீடு இல்லையா? ஸோ சந்திரன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானினுடைய வீடு. அவர் வந்து எங்கே இருக்கார்? கும்பத்தில் சனி வீட்டில் இருக்கார். ஸோ இந்த குரு பகவான் சந்திரனினுடைய வீடு, இது வந்து செவ்வாய் நீச்சம் பெற்ற வீடு அப்படின்னு சொல்லுவோம் கடகம். ஸோ இந்த செவ்வாய் வந்து இப்போ மிதுனத்தில் இருக்குது, உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்குது. இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது கடகராசி நேயர்கள் எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், குரு பகவான் வந்து நம்மளுடைய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறார். அதனால் ஒரு லிவர் சம்பந்தப்பட்டது, அஜீரண கோளாறுகளால் ஏற்படக்கூடிய வியாதிகள், ஸோ இதில் வந்து கடகராசி நேயர்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டும். ஒரு வெயில் காலமாக இருப்பதனால் நமக்கு ஜீரண கோளாறுகள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன மாதிரி தானங்கள் பண்ணலாம், சந்திரனினுடைய வீடு இல்லையா, அதுவும் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு அக்ஷய திருத்தியுமே வரும். அதனால் இந்த மாதத்தில் வந்து கடகராசி நேயர்கள் அக்ஷய திருத்தியைக்கு மட்டும் மோர் பாலெல்லாம் தானம் பண்ணாமல் இந்த மாதம், இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பங்குனி மற்றும் சித்திரை ரெண்டுமே வருது இல்லையா, அதனால் நிறையா மோர் தானம் பண்ணுங்க. ஏன்னா அங்கங்கே வந்து நிறைய பேர் வந்து ஒரு நீர் பந்தல் மாதிரி போட்டிருப்பாங்க, தண்ணீர் பந்தல் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். விருட்ச தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது மல்லிகைப்பூ வந்து நிறையா தானம் பண்ணலாம். அதே மாதிரி நந்தியாவட்ட செடி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த நந்தியாவட்டை வந்து சந்திரனுக்கு உண்டான விருட்சம். மன ரீதியான போராட்டங்கள் இருக்கிறவங்க, மனசில் எப்பப்பாரு சஞ்சலாக இருக்கிறவங்க இவங்க வந்து இந்த நந்தியாவட்ட செடியை வந்து தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னா மல்லிகைப்பூவை வந்து தானமாக கொடுக்கலாம். மல்லிகைப்பூ செடி இதுவுமே நல்லது தான். என்னால் செடி வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க கோவில்களுக்கு நிறைய புஷ்பங்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா எல்லா கோயில்கள்லையுமே உற்சவம் நடக்கக்கூடிய இந்த டைமு, அதனால் மல்லிகை பூவை நிறைய தானம் பண்ணலாம். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள், பால், தயிர், பருத்தி ஆடைகள், இந்த மாதிரி தானங்கள் கொடுக்கும் பொழுது கடகராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய கிரகங்களால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து நம்மளை வந்து கொஞ்சம் காப்பாற்றி கொள்ளலாம். அடுத்ததாக சிம்மராசி, சிம்மராசிக்கு வந்து சூரியனினுடைய ராசி இல்லையா, ஸோ சூரியன் உச்சத்தில் இருக்காரு, கோபங்கள் அதிகம் வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் வந்து உண்டு. அதனால் நம்ம எப்போவுமே நம்மளுடைய டெம்பரமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதனால் யோகா மெடிடேஷன் நிறையா பண்ணுறது நல்லது இந்த சிம்மராசி நேயர்கள். சில பேரெல்லாம் யோகா மெடிடேஷனுக்கெல்லாம் போகிறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஒரு கோபம் வராமல் இருக்கிறதுக்கு நிறையா உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய ஆகாரங்களாக சாப்பிடுங்க. இப்போ வந்து தர்பூசணி சீசன் இல்லையா, அதனால் தர்பூசணி வந்து நிறைய ஜூஸ் குடிக்கலாம். அதே மாதிரி இந்த வாட்டர்மெலனில் அந்த எல்லோ கலரும் இருக்கும் இல்லையா, இதை வந்து முலாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுவும் நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிடுங்க. மஸ்க் மெலன் ஜூஸ்னு சொல்கிறது, இந்த மாதிரி உடம்பை வந்து கூலாக வைக்கக்கூடிய பதார்த்தங்கள் வந்து சாப்பிட்றது நல்லது. இல்லைன்னா வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா சூரியன் வந்து நம்மளுடைய வயிறு, கண் மற்றும் கிட்னிஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம். அதனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல கிட்னிஸை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த நல்ல ஆகாரங்கள் வந்து சாப்பிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒன்று இல்லையா. நம்மளுடைய ராசியிலிருந்து ஆறாவது ராசியில் சனி பகவான் இருக்கார். அதனால் ஒரு வருட காலமாகவே சிம்ம ராசி நேயர்களுக்கெல்லாம் நிறைய மருத்துவ செலவுகள் இருக்கும். கீழே விழுந்து எலும்பு உடச்சிக்கிறது, இல்லை காலை வந்து ஏதாவது ஒரு எலும்பு சம்பந்தப்பட்ட முறிவுகள் ஏற்படுவது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் நீங்கள் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் கருப்பு உளுந்து தானம் பண்ணுறது நல்லது. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பண்ணுங்கள், அந்த வடமாலை சாத்துவாங்க இல்லையா, அதனால் நீங்கள் உளுந்தாக கொண்டு போய் கொடுங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நமக்கு வெளிவரலாம். இன்னொன்று நல்லெண்ணெய் தானம் பண்ணலாம், சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள். அதே போல் இந்த சிம்மராசி நேயர்கள் வந்து ரொம்ப சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பாங்க, அதனால் உங்கள் டயட்டில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா
குளிர்ச்சியான பதார்த்தங்கள் சாப்பிடும் பொழுது உஷ்ண காலத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கன்னிராசி நேயர்கள், உங்களுக்கும் புதன் வீடு தான். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். மைக்ரேன் ப்ராப்ளம், எப்போ பார்த்தாலும் ஒரு ஒத்த தலைவலி வர்றது, இல்லைன்னா காது மூக்கு தொண்டை இஎன்டி ப்ராப்ளம்ஸ் நிறையா வர்றது. சில பேருக்கெல்லாம் வந்து இந்த காதில் வந்து எப்போ பார்த்தாலும் காது வலி ஏற்படுவது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அதிகம் இருப்பதனால இந்த மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் அதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சூரியன் வந்து உச்சத்தில் இருக்காரு, கூடவே புதன் பகவான் இருக்காரு அண்ட் சுக்கிர பகவானும் கூடவே இருக்கிறதுனால கொஞ்சம் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வர்றது. நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுற பர்சனாக இருந்தால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபீவர் வர்றது, இல்லை யூரினரி ட்ராக்டில் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது, இது போன்றதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஈஸியாக உங்களுக்கு ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். என்ன பரிகாரம் பண்ணலாம்? ஏன்னா மிதுன ராசிக்கும் புத பகவான் தான், ஆனால் அவங்களுக்கு வந்து துளசி வந்து தானம் பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான வஸ்துக்களை வந்து தானம் பண்ணுறது, என்ன விருட்சம் வந்து தானம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கோயிலுக்கு போகணும், தென்னங்கன்று வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஸோ தென்னங்கன்று யாராவது வீட்டில் வந்து அவங்க தென்னங்கன்று வாங்கிக்கிறாங்க, இல்லை அவங்க வந்து தனி வீடாக இருக்க வச்சுக்கலான்னா அந்த மாதிரி வீடுகளுக்கு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய்வாயே வாங்கி கொடுங்க. ஏன்னா தேங்காய் வந்து விலை ஜாஸ்தி தான், நல்ல தேங்காயெல்லாம் வந்து விலை ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் தேங்காய் வந்து நம்ம தானம் பண்ணும் பொழுது யாருக்காவது நீங்கள் சுமங்கலிகளுக்கு வச்சு கொடுக்கலாம், வீட்டுக்கு கூப்பிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வெத்தலை பாக்கில் வைக்கக்கூடிய வஸ்துக்கள் தான். ஆனால் காரணமாகத்தான் அந்த காலத்தில் இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்காய் வந்து தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது முடியலன்னா இளநீர் வாங்கி கொடுங்க, தானம் பண்ணுங்க. அதுவும் ரொம்ப சிறந்த பரிகாரத்தில் ஒன்று, ரொம்ப தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு இளநீர் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரியான தானங்கள் எல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு வியாதி போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது வியாதி போகிறதுக்கான பரிகாரங்களே கிடையாது, வியாதி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு கர்ம பலன்லேருந்து நம்மளை தப்பித்து கொள்வதற்கு தான் இந்த பரிகாரங்கள். அதனால் கன்னிராசி நேயர்கள் இளநீர் இல்லைன்னா வந்து தேங்காய் இது போன்ற வஸ்துக்களை தானம் செய்கிறது நல்லது. துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு மாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடத்திற்கான கிரகங்கள் மற்றும் மற்ற கிரகங்களினுடைய பார்வை வந்து கொஞ்சம் உடல் சம்பந்தப்பட்டது, முக்கியமாக நேத்திரம் கண்ணு கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ, யார் துலாம் ராசியில் இருக்கீங்களோ, மேஷ ராசியாக உங்களுடைய கணவரோ மனைவியோ இருந்தால் அவர்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சூரியனுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணுறது நல்லது. கோதுமை தானம் பண்ணுங்கள். கோதுமையிலான வஸ்துக்கள் எதுவானாலும் இருக்கலாம். புறாக்கு வந்து கோதுமை வந்து போடுறது, இல்லை பசுமாட்டுக்கு வந்து கோதுமை வாங்கி கொண்டு போய் கொடுப்பது, இது போன்ற பரிகாரங்களை துலாம் ராசி நேயர்கள் செய்யும் பொழுது இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சூரியனினால் ஏற்படக்கூடியது நேத்திரம் அப்படின்னு சொன்னால கண்ணு, அதனால் இந்த கண் எரிச்சல், இல்லை கண்ணில் வந்து உங்களுக்கு புண்ணு வர்றது, கண் சம்பந்தப்பட்ட நோயில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கோதுமை தானம் பண்ணுங்கள் இந்த மாதத்தில். ஸோ கோதுமை வந்து கண்ணு தெரியாதவர்களுக்கு பிளைண்ட் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி நேயர்கள், இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு லக்னத்தில் ஏற்கனவே கேத்து இருக்காரு. ஆறாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன்லாம் ஏப்ரல் 15 தேதிக்கு மேலே சூரிய பகவான் வராரு. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பொதுவாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாஸ்தி பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கின்சன்ஸ் மாதிரியான டிசீசஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா உங்களுக்கு மன ரீதியான ஆரோக்கியங்கள் குறைவாக இருந்தால், நிறைய பேர் பார்க்கின்சன்ஸ் இல்லைன்னா கூட இந்த ஹேண்ட் ஷுவரிங் வந்து நிறையா இருக்கும் இவங்களுக்கு. அதனால் இந்த ஏப்ரல் மாதத்தில்
நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறை காட்டுவது நல்லது. இந்த ஒத்தை தலைவலி வர்றது, ஃபிட்ஸ் வர்றது, இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது, இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருங்க. விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரியான தானங்கள் பண்ணலாம் இந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல் இருக்கு இல்லையா, அந்த அருகம்புல்லு வந்து தானம் பண்ணுறது நல்லது பிள்ளையார் கோயிலுக்கு. ஸோ விநாயகருக்கு ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்க, யானையெல்லாம் இருக்குது கோவிலில் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏதாவது தீவனம் வாங்கி கொடுங்க, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க, இல்லை கோவில்லையே சாப்பாடு விற்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி வாங்கி கொடுங்க. ஸோ யானைக்கு வந்து எவ்வளோ நீங்கள் பரிகாரம் பண்ணாலும் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் தாராளமாக பண்ணலாம். விருட்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த அருகம்பில் தானங்கள் வந்து பண்ணலாம். சந்திரன் நீச்சனாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சந்திரன் சம்பந்தப்பட்ட விருட்சங்கள், இந்த நந்தியாவட்டை, மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, இந்த பூக்கள் செடிகளும் வந்து நீங்கள் நிறையா தானம் பண்ணலாம். கோவில் நந்தவனங்களை பராமரிப்பது, கோவில் நந்தவனங்களுக்கு வந்து செடிகள் வாங்கி கொடுப்பது, இதுவுமே ஒரு சிறந்த பரிகாரமாகும். அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து ஏற்கனவே ஏழரை சனியில் இருக்காங்க தனுசு ராசி நேயர்கள். இந்த மாதம் சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் இடத்தில் ஏப்ரல் 15 தேதிக்கு மேல் போகிறாரு, அது வரைக்கும் 4 இடத்தில் இருக்கார். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு உடல் உபாதை அப்படிங்கிறத விட உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய பிள்ளைகள், இவங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. அண்ட் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வந்து சனி பகவான் வீட்டில் வந்து இருக்காரு. அண்ட் உங்களோட ராசிக்கு 6 இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு உஷ்ண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே தான், அதாவது யூரினரி ட்ராக் அண்ட் யூரினரி பிளாடர், யூரின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதோ இல்லை நீர்க்கடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இது வந்து வெய்ய காலமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தனுசு ராசி நேர்கள் உங்களுடைய பிள்ளைகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனங்களை அதிகம் செலுத்த வேண்டும். என்ன மாதிரியான பரிகாரங்கள் நீங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி நேர்கள் விருட்சங்கள் தானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த மருதாணி மரம் வந்து ரொம்ப நல்லது. அதனால் இந்த மருதாணி விதைகள் வந்து நிறைய இடங்களில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலேயே மருதாணியினுடைய விதை கிடைக்கும். ஸோ இந்த மருதாணி விதைகளை வந்து சாம்பிராணியுடன் சேர்த்து நீங்கள் வீட்டில் புகையிடுவது நல்லது. இது வந்து நமக்கு திருஷ்டி தோஷங்கள் போவது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நெகட்டிவிட்டி எல்லாம் போக்கி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நிச்சயமாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த, அதாவது இப்போது ஆலயங்களுக்கு இருக்கக்கூடியது வில்வ மரம், சிவபெருமானுக்கு உகந்த வில்வ மரம், மகாவிஷ்ணுவுக்கு உகந்த துளசி, மற்றும் அம்பாளுக்கு உகந்த தாமரை இல்லை மல்லி, இது போன்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மரங்களாகவோ செடிகளாகவோ இருந்தால் இவைகளை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டியது ஆரோக்கிய விஷயத்தில், மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் 7.5 சனியாக ஜென்மத்தில் இருக்கிறார். ஸோ உங்களுடைய ராசியிலிருந்து 6 இடமாக கடகராசி அமைகிறது. சந்திரன் வந்து தன்னுடைய சுழற்சி வந்து 2 ஒரு தடவை மாறிக்கொண்டே இருக்கும். பொதுவாக ஆரோக்கியத்தில் நமக்கு கொஞ்சம் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தால் சனி, சூரியன், செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் தான். மகர ராசி நேயர்களுக்கு நம்மளுடைய ராசியிலிருந்து சந்திர பகவான் 6 இடத்தில் இருந்தாலும் கூட சூரிய பகவான் வந்து நம்மளுடைய ராசியிலிருந்து 3 இடத்திற்கு இருக்கிறார் ஏப்ரல் 15 தேதிக்கு மேல். ஸோ சூரிய பகவான் சுக்கிரன் புதனுடன் 3 இடத்திலும், 6 இடத்திற்கு உரிய சந்திர பகவான் மாறிக்கொண்டே இருப்பதனாலும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் மன போராட்டம் அதிகமாக இருக்கும். மன போராட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சமயத்தில் டிப்ரெஷன் வரலாம், ஒரு சமயத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம், குடும்ப சூழ்நிலைகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரு எரிச்சல் கோபம் அதிகமாக இருக்கலாம். 7.5 சனி காலமாக இருப்பதனால் ஜென்மத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் இருமல், ஒரு சிலருக்கு வந்து ஏன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறதுனால, சனி பகவானும் கூட இருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த சுவாச பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விண்ட் பைப், இதில் இருக்கக்கூடிய அலர்ஜி,
இது வந்து ஆஸ்மாவாக இருக்கலாம், ஈஸ்னோஃபேலியாவாக இருக்கலாம், காலையில் எழுந்திரிச்சா தும்மல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் நிறைய பேர். அது அந்த மாதிரி ஒரு அலர்ஜி அப்படின்னு சொல்கிறத விட இந்த ஆஸ்மா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சளி ரிலேட்டடும் கூட. ஸோ இந்த வந்து மூச்சு சுவாச பயிற்சிகள் மேற்கொள்வது மற்றும் இந்த ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, இது சந்திரனினால் ஏற்படக்கூடியது தான். அதனால் இதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களை தரிசனம் செய்வது. இப்போ நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கடலாக இருக்கலாம், நதிகளாக இருக்கலாம், இல்லை குளம் இருக்கும் இல்லையா. இப்போ கபாலீஸ்வரர் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா குளம் இருக்குது. ஸோ குளம் இருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்லலாம். அங்கு இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வஸ்திர தானம் செய்வது. ஏன்னா இந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து நம்ம உடுத்தின வஸ்திரங்கள், இது வந்து ஒரு தடவை அல்லது இரு தடவை உடுத்தின வஸ்திரங்களாக இருக்கட்டும், மற்றபடி பச்சரிசி, கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய், இரும்பு சம்பந்தப்பட்ட பாத்திரங்கள், இதையெல்லாம் வந்து தானம் பண்ணும் பொழுது நமக்கு நோய்கள் வந்து போகும். எப்பொழுதுமே தானியங்கள் எவ்வளோ தானம் பண்ணுறோமோ நம்மளுடைய ரோகங்கள் தீரும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க ஜோதிட சாஸ்திரத்தில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு ஏற்கனவே குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்காரு, இது ஜென்ம குரு அப்படின்னு சொல்கிறது அதிசாரமாக போயிருக்கிறாரு. இதை தவிர உங்களுக்கு வந்து ஏழரை சனி வேறு இருக்குது, அது விரயத்தில் இருக்குது. அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகம் இருக்கக்கூடும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு எரிச்சல், கோபம், என்னடா இது இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் குமுறல்களும் இருக்கத்தான் செய்யும். வயோதிகர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா ஒரு கண் ஆப்ரேஷன் பண்ணுறது, இல்லை திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி நடக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு காரணத்தில் காலை விழுந்துக்கிட்டாங்க, கையை உடச்சிக்கிட்டாங்க, எலும்பு சம்மந்தப்பட்டமான ஒரு ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொள்வது, இது போன்ற நிகழ்வுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக இருப்பதும், நம்ம எவ்வளோ அளவுக்கு எச்சரிக்கையோடு இருக்கிறோம். ஒரு வயது பசங்கள்லாம் வந்து இந்த டூ வீலரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது, இல்லைன்னா வந்து காரு எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது இடிக்கிறது, இதெல்லாம் வந்து கும்பராசி நேயர்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்ன பரிகாரம் செய்யலாம்? பைரவரை நல்ல கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. இதை தவிர என்ன மாதிரியான தானங்கள் எல்லாம் கொடுக்கலாம்? விருட்சங்கள் ஏதாவது கொடுக்கலாமா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக விருட்ச தானம் பண்ணலாம். ஸோ இந்த கும்பராசியில் வந்து குரு பகவான், சனி பகவான், சூரியன் இவங்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விருட்சங்கள் கொடுக்கலாம்னா, இந்த அரளிப்பூ இருக்கு இல்லையா, ஏன்னா பைரவருக்கெல்லாம் வந்து அரளிப்பூ தான் ரொம்ப விசேஷம். ஸோ கோவில்களுக்கு நிறைய அரளிப்பூ வாங்கி கொடுங்க. துர்கைக்கு வந்து அரளிப்பூ விசேஷம். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ விசேஷம். ஸோ அரளி வந்து எங்கேயாவது நந்தவனம் இருந்ததுன்னா நீங்களும் ஒரு 10 செடி வாங்கி கொடுத்து அந்த நந்தவனத்தை பராமரிக்கிறது நல்லது. ஸோ விருட்சம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிகப்பு அரளி, பிங்க் கலர் அரளி, வெள்ளை அரளி, இதில் நிறைய கலர் இருக்குது. எந்த அரளிப்பூ வேணாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். விருட்சங்கள் நிறையா நம்ம கொடுக்கும் பொழுது அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மீனராசி. மீனராசி நேயர்களுக்கு பொதுவாகவே குரு பகவானினுடைய வீடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு. ஸோ இது வந்து பொதுவாக மீனராசி நேயர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் அது கொஞ்சம் அதிகமாகலாம். இதை தவிர தொண்டையில் வந்து ஒரு கமரல் ஏற்படுவதோ, இல்லை எப்பொழுதுமே தொண்டை வந்து ஒரு கரகரப்பாக இருக்கிறதோ, இதுவும் வந்து ஒரு சிலருக்கு வந்து, அதுவும் குறிப்பாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏன்னா மீன ராசியில் தான் ஏப்ரல் 15 வரைக்கும் சூரிய பகவான் இருக்கார். அதுக்கு மேலே அவர் வந்து சித்திர மாதம் வந்து மேஷ ராசிக்கு போகிறார் இல்லையா. அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் மீனராசி நேயர்கள். ஸோ அதை கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம். இது வந்து சில பேருக்கு பெர்மனெண்ட்டாகவே இருக்கும். ஒரு அசிடிட்டி, நெஞ்சு எரிச்சல் இருக்கிறது, சாப்பிட்றது வந்து ஒத்துக்காமல் போகிறது, இது வந்து குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால நம்மளுடைய உடம்பில் வயிறு வந்து மையப்பகுதி இல்லையா, அதனால் வயிறு தான் நமக்கு எப்போவுமே பிரச்சனை. அதனால் பொதுவாகவே வெள்ளம் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது.
பிள்ளையார் கோவிலுக்கு வெள்ளம் வந்து வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தானம் பண்ணுங்க. இப்போ பெங்களூர்ல எல்லாம் அந்த அச்சு வெள்ளம் வந்து பெருசாக கிடைக்கும், நடுவில் குழியோட. ஸோ அந்த மாதிரி அச்சு வெள்ளம் கிடைச்சதுன்னா ஒரு தட்டில் ஒரு நம்மளோட பேப்பர் பிளேட்டில் பச்சரிசி போட்டுக்கோங்க, அச்சு வெள்ளத்தை நடுவில் வைங்க, அதில் நெய் போட்டு விளக்கேற்றுங்க. வியாழக்கிழமையில் விநாயகருக்கு இந்த மாதிரியான ஒரு தீபம் கோவிலில் தான் ஏற்றணும், வீட்டில் ஏற்றக்கூடாது. அச்சு வெள்ளத்தில் நெய் விட்டு விளக்கேற்றி கீழே பச்சரிசி தட்டில் வச்சு இதை அப்படியே கோயிலில் வச்சுட்டு வந்துடுங்க. இரண்டு தீபங்கள் ஏற்ற வேண்டும். இந்த மாதிரி இல்லைன்னா வெள்ளம் வந்து பெரிய மண்ட வெள்ளம் இருக்கு இல்லையா, மண்ட வெள்ளமோ அச்சு வெள்ளமோ, வியாழக்கிழமை தோறும் விநாயகர் ஆலயத்திற்கு வெள்ளம் தானம் செய்யும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்காது. இப்போ நீர்நிலைகள் நீங்கள் வந்து இப்போ திருவள்ளூர் மாதிரி கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வந்து அந்த குளத்தில் வந்து வெள்ளத்தை வந்து கரைப்பதற்கு நமக்கு அங்கே அனுமதி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களால் கோவில் குளத்தில் வெள்ளத்தை கரைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளத்தை வந்து அங்கே கரைக்கிறது நல்லது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் அந்த நீரில் எப்படி வெள்ளம் கரைகிறதோ அதே மாதிரி கரைந்துவிடும் அப்படிங்கிறதுக்கு தான். விருட்சம் வந்து தானம் பண்ணலாம். என்ன விருட்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூ எதுவாக இருந்தாலும் பூஷணி பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான செடிகள் நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வந்தி பூ இது வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கோவில்களுக்கு அதை மாலையாக கொடுக்கலாம். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரத்தை வந்து தானமாக கொடுக்கலாம். கோவில்களுக்கு போகிறாங்க இல்லையா எல்லாம் இந்த நேர்த்தி கடனுக்காக போவாங்க கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு. ஸோ முருகன் கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து மஞ்சள் நிற ஆடைகளை தானமாக கொடுப்பதும் நமக்கு ஒரு சிறந்த பரிகாரமாகும். இப்போ 12 ராசி நேயர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் மருத்துவ ரீதியாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மட்டும் இதை பார்த்து பயனடைஞ்சால் அது வந்து ரொம்ப சுயநலம். அதனால் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.